விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை எளிதாக விற்பனை செய்ய ஏதுவாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் துறையை மறுசீரமைக்கும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேபோல் நாடு முழுவதும் அனைத்து துறைகளிலும் முதலீடுகளை அதிகரிக்கும் வகையில் அரசுத்துறை செயலாளர்கள் அடங்கிய உயர்மட்ட செயல்திட்ட குழு மற்றும் திட்டங்கள் மேம்பாட்டு பிரிவை அமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இந்திய மற்றும் ஹோமியோபதி மருந்துகளுக்கான ஆணையத்தை அமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் இதே அமைச்சரவை கூட்டத்தில் கொல்கத்தா துறைமுக பொறுப்பு கழகத்தின் பெயரை ஷாமா பிரசாத் முகர்ஜி பொறுப்பு கழகம் என்று மாற்றுவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது நமது நாட்டில் முதலீடுகளை கவர்வதற்கு அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் அதிகாரமளிக்கப்பட்ட செயலர்கள் குழு மற்றும் திட்ட மேம்பாட்டு பிரிவுகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது